Hello everyone, welcome to today's video. நம்மளோட சேனல்ல போர்ட்ஃபோலியோவை வந்து எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டாக வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐஐக்கான கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் போர்ட்ஃபோலியோனா என்ன, போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி வந்து ரெண்டு டிவிஷனாக வந்து பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஒன்று கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நீங்கள் லாங் டேர்ம், அதாவது 5-10 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வந்து 1 மந்த்தோ 3 மந்த்தோ இல்லை 6 ஆர் 1 இயருக்குள்ளே நீங்கள் வாங்கி விற்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான 5 கிரைட்டீரியா வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எத்தனை ஸ்டாக்ஸை வச்சிருக்கணும், எந்த மாதிரியான செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ தூரம் நீங்கள் அலோகேட் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்டாக்கில் நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த அலோகேஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் அதாவது ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக நீங்கள் எப்போ வேணாலுமே ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கலாம், அக்யூமுலேட்டும் வந்து பண்ணலாம், ஆனால் எப்போ அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகணும் இல்லை செல் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வரப்போகிற லாஸஸை வந்து பயங்கரமாக தவிர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ரிட்டர்ன் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். லாஸ்ட் வீடியோவில் அதாவது கோர் போர்ட்ஃபோலியோ பார்ட் ஒன் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண 3 நபர் யார் அப்படின்றத அந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 நபருக்குமே எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் கன்சல்டிங் வழங்கப்படும். அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். ஒன்ஸ் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கன்சல்டிங் வழங்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோர் போர்ட்ஃபோலியோ சொன்னோம் இல்லையா, அதில் போர்ட்ஃபோலியோவில் நான் 40-50 ஸ்டாக்கு இல்லை 100 ஸ்டாக் கூட வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ கூடாது. எதிரால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50-100 ஸ்டாக் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பர்டிகுலர் செக்டாரியோ இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸையோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் என்ன முத்து, நான் வந்து எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட்டை தான் அடைய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தான் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. எப்போ அந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணணும், எப்போ அந்த ஸ்டாக்கை வந்து விற்கணும் அப்படின்ற அந்த ஐடியாவே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நிறையா ஸ்டாக்ஸை வந்து போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, ஸோ 50-100 ஸ்டாக்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா எவ்வளோ தான் கோர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டான கவுண்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 15-20 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தனிநபராக அந்த 15-20 ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அதுக்கான டைம் இருக்காது, உங்களால் கரெக்டான டைமில் அக்யூமுலேட் பண்ண முடியாமல் போகலாம். இதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா சப்போஸ் ஒரு ஸ்டாக் வந்து செக்டார் ரொட்டேஷனாலேயோ இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் நடக்குது, இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தே வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இல்லை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்ககிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15-20 ஸ்டாக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே முத்து, என்னோட கோர் போர்ட்ஃபோலியோவில் இப்போ எத்தனை ஸ்டாக் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்து எத்தனை செக்டாரில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தனிநபரை பொறுத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஆவரேஜாக வந்து 10 செக்டாருக்கு மேலே தயவுசெய்து வந்து நீங்கள் போனீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இந்த டைவர்சிஃபிகேஷன் பிரச்சனை வரும். ரொம்ப டைவர்சிஃபை பண்ணிவிடுவீங்க, எந்த செக்டாரில் எந்த மாதிரியான க்ரோத் இருக்குன்னு நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில செக்டார் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கெமிக்கல் செக்டார் லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்கள் காசு வந்து போய் லாக் ஆகிக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-5 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மினிமமாக வந்து ஒரு 8-10 செக்டாருக்குள்ளேயே வந்து வச்சுக்கோங்க. எப்படி மொத்தம் அந்த செக்டாரை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போது புல்லிஷாக இருக்கக்கூடிய ஒரு 5 செக்டார் சொல்கிறேன். நம்பர் 1 ஐடி, நம்பர் 2 எலக்ட்ரிக் வெஹிக்கல் தீம், நம்பர் 3 எஃப்எம்சிஜி செக்டார், நம்பர் 4 ஃபார்மா, நம்பர் 5 பேங்கிங் அண்ட் NBFC. ஸோ இந்த 5 செக்டாரில் தான் நான் பயங்கரமாக புல்லிஷாக வந்து இருக்கேன். ஃபார் நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ் கண்டிப்பாக இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப்போ ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ அந்த ஸ்டாக்ஸில் தான் வந்து நான் அதிகமாக அக்யூமுலேட் பண்ணுவேன். கோர் போர்ட்ஃபோலியோவில் நம்ம 15-20 ஸ்டாக் தான் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 செக்டாரில் நான் ஒரு செக்டார்லேயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 2-3 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 ஸ்டாக் இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத ஒரு டம்மி கோர் போர்ட்ஃபோலியோவாக எடுத்து இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
5 to 10 years ல பயங்கரமா வந்து growth கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நான் அந்த செக்டர்ல ஒரு 25 to 30% வந்து அலோகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா 2.5 லட்சம் ரூபால இருந்து 3 லட்சம் ரூபா வரையும் இந்த ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல வந்து அலோகேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செக்டர் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அலோகேஷனை பிரிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா நான் எப்படி அலோகேட் பண்ணுவேன் அப்படின்றது இந்த ஸ்க்ரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐடி செக்டர்ல ஒரு 25 to 30% வந்து அலோகேட் பண்ணுவேன். இவி செக்டர்ல ஆல்மோஸ்ட் வந்து திருப்பி ஒரு 25% வந்து அலோகேட் பண்ணுவேன். மீதி இருக்கிற 50% வந்து அடுத்து இருக்கிற 3 செக்டர்லையுமே வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்ஸில் நான் எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த ஐடி செக்டரில் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த 3 ஸ்டாக்லையுமே வந்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதில் எந்த ஸ்டாக்கில் எனக்கு வந்து அதிகமாக வந்து புல்லிஷாக வந்து ஃபீல் பண்ணுறோம் அந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு 10% மீதி இருக்கிற ஸ்டாக்கில் வந்து மீதி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மினிமம் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் மினிமமாக ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நல்லது ஒரு ஸ்டாக்கில் வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்மில் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. நல்ல ஸ்டாக்கில் நீங்கள் நிறைய டைம் வந்து அக்யூமுலேட் பண்ணால் தான் லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக்கில் எக்காரணத்து கொண்டு வந்து 10% ஆஃப் உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை தாண்டி இன்வெஸ்ட்டே பண்ணிடாதீங்க. இது உங்களோட பேசிக் டிசிப்ளினாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்து, கோர் போர்ட்ஃபோலியோவில் நான் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கை எப்போ மொத்தம் எக்ஸிட் ஆகுது இல்லை எப்போ சேல் பண்ணுறது அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை வந்து பேசுவோம். பல ஃபின் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் இல்லை அட்வைசராக இருக்கட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும், எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் எப்போ அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் பண்ணுறது அப்படின்றது முக்கியமான மேஜிக் ஃபார்முலாவை வந்து சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கோர் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு பேசிக் க்ரைட்டீரியா நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகணும் இல்லை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 25 to 30% கீழே போதோ, அதாவது ஸ்டாப்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30% ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபா வரையும் போகுது, 1000 ரூபாலேருந்து அது கிட்டத்தட்ட 750-700 ரூபா போகுது அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சிருக்கவே கூடாது, கண்டிப்பாக எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ரைட்டீரியா தெரியாமல் தான் நிறைய பேர் பாவம் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை இழந்துடுறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து ரொம்ப நம்பி அப்படியே இருந்துடுறாங்க, அந்த ஸ்டாக்கு 60-70-80% வந்து போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதானியோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கோர் போர்ட்ஃபோலியோ நினச்சிட்டு நீங்கள் அதை பில் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக என் கோர் போர்ட்ஃபோலியோவில் அதானியோட ஸ்டாக்ஸே இல்லை அப்படின்றத மாதிரி சொல்லிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பில் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது 30% மேலே நான் எக்காரணத்து கொண்டு அந்த ஸ்டாக்கை வந்து வச்சிருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 30% லாஸோட நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக் க்ரைட்டீரியா, அதுவும் நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோன்னு வச்சிருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து 30%க்கு கீழே வந்து போகுது, அந்த லாஸ் அந்த ஸ்டாக் வந்து 30%க்கு மேலே கீழே போகுதுன்னா தயவுசெய்து அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதுதான் சிம்பிள் எக்ஸிட் ஆர் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது எத்தனை யூடியூபர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. பல பேர் பல விதமாக வந்து சொல்லலாம், நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி வாங்கணும் எப்போ வாங்கணும் எல்லாமே சொல்லலாம். ஆனால் இந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சொல்லவே மாட்டாங்க. இந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை நான் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட இருந்து காசு கொடுத்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வேறு யாருக்கிட்ட ஒரு காசு கொடுத்து கோர்ஸ் சேர்ந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் பல பேருக்கு தெரியறதே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருந்தாலுமே எப்போ அதை செல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்னைக்கான கேள்வி. ஸோ ஒரு ஸ்டாக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் எவ்வளோ அலோகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 20%, ஆப்ஷன் சி 30%. இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிற 3 நபருக்கு எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் கன்சல்டிங் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோலேயே வந்து ரிப்ளையும் வந்து கொடுப்பேன். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கணும், அந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணணும், ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் அலோகேட் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கு அது மட்டும் தான் க்ரைட்டீரியாவா, வேறு எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. சப்போஸ் அந்த கம்பெனியில் ஏதாச்சும் வந்து மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் நடக்குது அப்படின்னாலுமே நீங்கள் செல் பண்ணணும். 3வது முக்கியமான விஷயம், அந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக வந்து க்ரோ ஆகலை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கனாலுமே நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் ஃப்ராடு ப்ளஸ் வந்து சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டு இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்க்கலனா கூட அந்த ஸ்டாக் வந்து விழும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கலனாலும் பல பேர் வந்து பார்த்துட்டு விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 25 to 30% ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது ட்ரிகர் ஆகிடுச்சுனா நீங்கள் வெளியே வரது நல்லது. கண்டிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மேனேஜ்மெண்ட் ஃப்ராடோ இல்லை அப்படின்னா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து குறையிறது இல்லை எக்கனாமிக் ஃபேக்டர்னால அந்த ஸ்டாக் வந்து விழும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போனா ஒரு ஸ்டாக்கை வந்து அந்த மாதிரி பீரியடில் வந்து அக்யூமுலேட்டே பண்ணக்கூடாதா, ஒரு நல்ல ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் தானே பண்ணணும், நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எந்த
ஒரு நல்ல ஸ்டாக்குமே ஏஷியன் பெயிண்டாக இருக்கட்டும், பிடிலைட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா டிசிஎஸ் அந்த மாதிரி எது வேணால் எடுத்து பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகேவா, கொரோனா அந்த மாதிரியான சுச்சுவேஷனை தாண்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது 30% மேலே கீழே விழுறதுக்கு பாசிபிளே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சமாக ஒரு 20-25% நின்றோம், 30%க்கும் கீழே வந்திருக்குன்னா அது கிட்டத்தட்ட 50% வரையும் போயிருக்கும். அது எந்த பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ஸு, இல்லை அப்படின்னா 2018 டிமானிட்டைசேஷன் பீரியடுக்கு அப்புறமா வந்த அந்த ஒரு வீழ்ச்சியால் இருக்கும், இல்லை கோவிட் மாதிரியான வீழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம 30% லாஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் கண்டிப்பாக திருப்பி மேலே தான் போகுது. 30%லேருந்து அந்த 50% வந்துச்சு அப்படின்னா 30%லேயே நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அடுத்து கீழே விழுற 20-30% வந்து உங்களுக்கு லாபம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த நஷ்டத்தோடு இருக்கணும், அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் எப்போ மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியாது. லக்கிலி கோவிட் பீரியடுக்கு அப்புறமா 1 இயர்லேயே வந்து ஸ்டாக் எல்லாமே வந்து மேலே போயிடுச்சு. அதே 2008 மாதிரியான பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5-2 வருஷம் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான பீரியட் வந்து எப்போ கண்டினியூ ஆகும்னு தெரியாது. நெக்ஸ்ட் டைம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாதிரியான ஏதாச்சும் இஷ்யூ வந்தது அப்படின்னா இந்த 30% வந்து நீங்கள் லாஸ் வச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் லாபத்தில் தான் நஷ்டம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் திருப்பி என்டர் ஆகிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அது நல்ல ஸ்டாக்கு தான், மேனேஜ்மெண்ட் ஃப்ராடு இல்லை அப்படின்னா சேல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, டியூ டு கோவிட் பீரியட்னால அது கீழே விழுந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அக்யூமுலேட் பண்ணலாம். ஆனால் இந்த 30% ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீரியட் வந்து உங்களோட பெரிய லாஸஸை தவிர்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கணும், அந்த ஸ்டாக்ஸில் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணணும், எத்தனை செக்டார் வந்து உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் வச்சிருக்கலாம், ப்ளஸ் நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கை எந்த மாதிரியான செல்லிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு செல் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த Part 3 வீடியோவில் சேட்டலைட் ஆர் ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன க்ரைட்டீரியா வச்சு அந்த ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், ப்ளஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா என்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பேசுவோம். அந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.